ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈகிள்ஸ் க்ளா. இந்த சேனலில் நீங்கள் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கம் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது, செம கோல்டு. நான் ஏற்கனவே நான் லைவ் வந்திருந்தேன், அதோட சொல்லியிருந்தேன் ரொம்ப கோல்டு. ஸோ நீங்களும் பார்த்துருந்துக்கோங்க, ரைடு எதுவும் வெளியேங்கி போகாதீங்க பண்ணாதீங்க அப்படி சொல்லியிருந்தேன். நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் போயிட்டுருக்கோம், வேறு வழி இல்லை. தென் கரெக்டாக காலையிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் பிஸி, ஸோ அதனால் எனக்கு கண்டென்ட் கொடுக்கவே முடியல. ஸோ இப்போ வந்துட்டு சும்மா ஒரு போங்க 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 சும்மா ஒரு கண்டென்ட்டு, அதாவது அதே ஏதாவது ஒரு ரேஷ் ரைட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஜல் ஜல்னு போய் நைட் டைமில் போயே ரொம்ப நாளாச்சு. பெரும்பாலும் வண்டி ஏதோ இந்த பக்கம் வராது, பாம்பு மாதிரியே இருந்துச்சு வராது. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு நினச்சேன். சரி எதுக்கு பண்ணிட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் என்ன கண்டென்ட் அப்படின்னா நான் ஆல்ரெடி தமிழில் போட்டிருப்பேன், R5S அது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா லீக் இமேஜஸ் வரல, அந்த கண்டென்ட் வந்து லீக் ஆகிருக்கு நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா R5 version 4 இப்போ வந்திருக்குது, ரொம்ப 2 லட்சத்துக்கு மேலே போயிட்டாங்க. நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருந்தேன், அதை பார்க்கணும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. R5 version 4 வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன், என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, version 4 இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எஸ் 3000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு எல்லா பைக்குமே. அதில் என்னென்ன காமிச்சிருந்தேன் அப்படின்னா, R5S, R5 version மோட்டர் ஜிபி எடிஷன், தென் R5 version 4 பிளாக் கலர் காமிச்சிருப்பேன், பிளாக்கு ரெட்டு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ எல்லா பைக்குமே நல்லா தான் இருக்குது. மாநாடு மாதிரிலப்பா நிற்கிறாங்க, இன்னும் ஓனாய் மாதிரி நிற்குது, அடிக்கிற லைட் அடிக்கிறதுல கம்மி பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஸ்ப்ளெண்டர் வண்டியில் வருவேன், ஒரு பையன் குறைக்க மாட்டாங்க. இதை வண்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும், இது ஒரு நல்ல விஷயம் எனக்கு இந்த வண்டி வாங்கினதில். Apache 200 ஓகே கண்டன் மாறுது, நம்ம R5 போவோம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது எதுக்கு பண்ணாங்கன்னு, ஏன்னா என்ன எல்லாம் பிஸ்னஸ் தான், நம்ம ட்ரீம் பைக்னு சொல்லி நம்ம வாங்குவோம் பைக்கு, அவங்க நல்ல பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் ட்ரீம் பைக்கை பார்ப்பீங்க, அது ஒரு குழந்தையாக பார்ப்பீங்க. ஆனால் கம்பெனிக்காரங்க அந்த பைக் எப்படி விற்கணும், எந்த அளவுக்கு சேல் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ரைஸை வந்து, நல்ல ஓப்பனிங் கிடச்சா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஓப்பனிங் கிடைக்கல அப்படின்னா கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் FZ 250 வந்தது, ஓப்பனிங் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் ப்ரைஸு அப்படியே அதிரடியாக குறைச்சாங்க. சரி ஏய், அப்பப்போ இப்படி பண்ணிக்கணும், ஹை பீம் போட்டு பார்த்துக்கணும், இல்லாட்டியும் போய் முட்ட வேண்டியதான். வெள்ளை மாடுகள் அப்படிங்கிறதால தெரிஞ்சது. ஐயோ போச்சு, ஷிட், என்னமோ விழுந்து கிடந்ததில்ல. இயற்கை எழுதினார், ஆகா தரமான சம்பவம் போல. ஐயோ இது வேற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நான் வேறு என்னமோ நினச்சி வந்தேன், விஷயம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூட்டர்ன் எடுத்துடலாம். அது பேர் என்ன, கீரி ஏதோ சொல்லுவாங்க, அதுதான் நினைக்கிறேன். செத்துருக்கும், அது இருந்தாலும் பயமாக இருக்குது. உயிரினங்கள் இந்த மாதிரி அடிபட்டு கிடந்துச்சுனா தூக்கி போட்டுருவேன் ஓரமாக, ஆனால் எனக்கு இதை பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதான் வந்துட்டேன். நைட் டைம் வேறையா, டே டைமாக இருந்தால் தூக்கி போடுவேன். நைட் டைம் வேறையா, அவங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளை போட்டுருவாங்கோ. இல்லாட்டி அந்த ரத்த வாடகைக்கு வேறு எதாவது வந்துருந்துச்சுன்னா மாட்டிப்போம். ஸோ அதனால் வந்துட்டேன், ஏன்னா அது காடு மாதிரி ஏரியா. சரி ஓகே, வாங்க கண்டென்ட்டுக்கு போவோம். என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளை வந்து ஒரு பிஸ்னஸ் தான் பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் வந்து உங்களுக்கு வாரி வழங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்னென்ன வாரி வழங்கணுமோ வாரி வழங்கிட்டு உங்கள்ட்ட வந்து காசு நல்லா வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த பைக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சா வாங்குங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
சிலருக்கு வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படினால வந்து கொஞ்சம் ஒரு நூற்றுக்கோ ஒரு 10% வந்து கொஞ்சம் லிஃப்ட் 200 நானும் ட்ராக் ரேஸ் வைக்கலான்னு பார்க்குறேன், முடியலையே. ஏன்னா மாட்ட மாட்டுறாங்க, ஏன்னா புதுசாக அவர்கிட்ட தான் கேட்டால் தான் மாட்டுவாங்க. அவங்க தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வருவாங்க. வாங்க வாங்க நின்ட்டேன் வாங்க. ஸோ முடிஞ்சதால் போடுவோம் டியூக் 200 அண்ட் ஆர்டிஆர் 200 ட்ராக் ரேஸ் போடுவோம். எனக்கு ஆவலாக இருக்குது, என்னடா அப்படி டியூக் 200 வந்து நல்ல பிக்கப்னு சொல்லியிருக்காங்க. பட் டாப் எண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லாத மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ராக் ரேஸ் போட பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து R5S வரப்போகுது. பெரும்பாலும் சொல்லிட்டாங்க அப்படின்னா, லீக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்எஃப் வேர்ஷன் 4 வந்து கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்எஃப் வேர்ஷன் 3 B6 இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து R5S மாற்றுறதா கேள்விப்பட்டேன்னா அந்த லீக்கடு கண்டன்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அரச புறத்தில் பேசிக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க, ப்ரைஸ் கம்மி பண்ணி R5S விற்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு வேற என்ன அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் R5S வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் என்ன, இப்போ 200,000 எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸே R5 version 4 வந்து 200,000, இப்போ 8 ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக 20,000 ஒரு 175,000 கண்டிப்பாக நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அடித்து சொல்கிறேன், 175,000 கரெக்டாக இருக்கும். 175,000 அதாவது 170,000-180,000 இருக்கும் கண்டிப்பாக. இல்லாட்டி அதில் இந்த கலர் வேரியண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கலர் வேரியண்ட்டில் வேணால் மாற்ற வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படித்தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு மாடலை விற்று வேறு வேறு வித்தியாசமான ஒரு ஃபியூச்சர் கொடுப்பாங்க ஒவ்வொரு பைக்குக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னடான்னா, ஒரு தனித்துவமான ஒரு கலரை கொடுத்து அதுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு மாடலை கொடுத்து. இப்போ ராயல் என்ஃபீல்டுலாம் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ யமஹாவும் ஆரம்பிச்சிட்டாங்க, மோட்டோ ஜிபி எடிஷன் வித்தியாசமான ஒன்று கொடுத்து அதுக்கு ப்ரைஸ் அதிகமாக கொடுத்துட்றாங்க. ப்ளூ கலர் பைக்கு வந்து ஒரு அது ஒரு தனி ஜோனர். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பைக்குக்கு வந்து தனி ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி கொடுத்து என்ன மாதிரி ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மக்கள் மனதை வந்து கவர்ந்து காசைப்படுங்களா அப்படின்ட்டு கம்பெனிலாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம அந்த பைக்கு மேலே பைத்தியமாக இருப்போம். ஸோ அந்த பைத்தியத்தினாலேயே அந்த பைக்கை வாங்கிடுவோம். ஆனால் அந்த பைக்கு வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் அந்த வேல்யூ இருக்காது, போக போக அதோடய வேல்யூ குறைய தான் செய்யும். ஒரு பிராண்டுன்னு இருக்கலாம், யமஹா வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இன்ஜின் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ரேஸ் பைக் இல்லையா அது வந்து. ஸோ அதனால் நம்ம திருவி அந்த வண்டியை வந்து ஒரு வழி பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வண்டிலாம் வந்து அந்தளவுக்கு வில போக மாட்டேங்குது. மற்றபடி இந்த க்ரூசர் பைக்லாம் வந்து நல்லா வில போகும், ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரிலாம். அதோடய வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். இப்போது ஐஃபோன் எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், ஒரு 4 வருஷம் ஆகும் அதோடைய 4-5 வருஷம் ஆகும் அதோடய வேலையை குறையிறதுக்கு. இப்போ ரெட்மி 20,000 வாங்குகிறோம் அப்படின்னா 2 வருஷம் தான், அதுக்கடுத்து ஒரு 8,000 இப்படி தான் போகும் அதோடய வேலை. பெரும்பாலும் இந்த மாடுகள் ஏன் வந்து ரோடிலேயே வந்து இருக்குதுங்கிறது தெரியல, வண்டிகள் அதிகமாக போகுது இல்லையா. ஸோ ஒருவேளை குளிருக்கு எதமா அப்படியே என்ன சொல்லு, உள்ளே சூடு வெளியே குளிர் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க போல். இப்படி மாடு வருது தெரியுதா அவங்களுக்கு,
ஸோ அதுதான் எப்போதும் இப்படி பண்ணிக்கணும். தோ எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் அப்பப்போ பார்த்துக்கணும் இந்த மாதிரி. அதாவது இப்போ ஆர்எஃப் எஸ்னு வரும், அது யார் வாங்குவாங்க அப்படின்னா 110 பேர் தான் வாங்குவாங்க, 90 பேர் வாங்க மாட்டாங்க. அந்த 110 பேர் வந்து எனக்கு வந்து எனக்கு ஆர்எஃப் ஒரு பேர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அந்த பைக்கை வாங்குவாங்க. ஆனால் அந்த 90 பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை எனக்கு பைக்குனா ஆர்எஃப் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு சீட்டிங்லாம் ஒரு மாதிரி வந்து எனக்கு வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 மாதிரி இருக்கணும், வெர்ஷன் 4 இப்படி தான் இருக்கணும், ஒரு ரேசிங் ஃபீல் இருக்கணும் அப்படின்ட்டு வாங்குவாங்க. ஆனால் 10 பர்சன்டேஜ் வரை இல்லை எனக்கு ஆர்எஃப்னு ஒரு பேர் இருந்தால் போதும், அந்த ஒரு லுக் இருந்தால் போதும் எனக்கு, மற்றபடி இந்த சீட்டிங்லாம் ஒரு பரவாயில்ல எனக்கு அப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் சில பேர் விரும்புகிறாங்க. இப்போ அப்பாச்சி ஆர்டிஆர்டோன்றடையே வந்து சில பேர் விரும்புகிறாங்க, சிங்கிள் சீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்க. பட் எனக்கு வந்து சிங்கிள் சீட் இருந்தால் ஓகே தான். சிங்கிள் சீட் அப்படின்னா ஆர்எஸ்டு கொண்டாடு என்எஸ்டு கொண்டாடு இப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆர்எஃப் வெர்ஷன் 2 மாதிரி இருக்குது, வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் அதையும் நம்ம சிங்கிள் சீட் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ RTR 160 உள்ள சீட் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், RTR 200 160 நம்மளுடைய கன்ஃபியூஸ் ஆகிரும் பார்க்குறவங்களுக்கு. நிறைய பேர் ஏன் வண்டியே பார்த்தே 160 சிசி அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் வந்து 160 சிசிலாம் வந்து இருக்காது, அப்படி இருந்தாலும் அது வேறு மாதிரி இருக்கும். சாரி, இந்த வண்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது 200 சிசி மாதிரி தெரியுது. கொஞ்சம் ரோட் ப்ரெசன்ஸும் நல்லாயிருக்கு. RN5 S வருது, உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க. என்ன 2 லட்சத்தை விட வந்து ஒரு இது வேறு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். பட்டு உங்களுக்கு வந்து RN5 பிடிச்சா அந்த வண்டியை வாங்குங்க. ஏன்னா நல்லா டூரிங்கும் பண்ணலாம், அதுக்கு மேலே தான் கொடுப்பாங்க. மற்றபடி அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு இன்னொன்று என்னது கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன் சாரி அது பேர் என்ன கியர் ஷிஃப்டரா, அது வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்எஃப் வெர்ஷன் 4K அப்படி தான், இந்த ரெட்டு பிளாக்கு அதுக்கெலாம் வந்து கொடுக்கல. மற்றபடி எல்லா வண்டிலையும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ரெட் அண்ட் பிளாக்குக்கு வந்து அந்த கியர் ஷிஃப்டர் கொடுக்கல, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நிறைய வண்டியில் அப்படி தான். இப்போ கிராஷ் கார்டு வந்து எதுக்கு இருக்குது, அந்த கிராஷ் கார்டு அவங்களே போட்டு கொடுத்துடலாம்ல, வண்டி விற்கும் போதே ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிராஷ் கார்டு வாங்கிக்கலாம். சூப்பரான மிரர், லுக்கான மிரர் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அது வண்டி கொடுக்கும் போதே கொடுக்க வேண்டியதானே. நிறைய விஷயங்கள் அப்படி தான் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனியும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன வேணால் பைக்கு சேல் பண்ணணும், கஸ்டமர்ஸை வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். பாவம் கார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பைக்னா பூந்து பூந்து வந்துடுவோம், கார்லாம் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. மாடு வளர்க்குறாங்க, ஈவினிங் வந்து கூப்பிட்டு போக மாட்றாங்க, சில நேரம் வந்து மாடுகள்லாம் முட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ லோக்கல் உள்ளவங்களுக்கு தெரியும், ஸோ இந்த மாடுகள் கூட்டம் நிற்கும் பார்த்து போகணும் அப்படின்னு. புதுசாக வந்து ஒரு வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு கஷ்டம்ல, வாங்க அப்படின் எவ்வளோ மாடு இருக்கு பாருங்க. பா போங்க 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 போங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் 3 என்ன ப்ரைஸில் இருந்ததோ அதே ப்ரைஸ் தான் ஆண்ட்ரோடு கொடுப்பாங்க நம்ம ஊருக்கு. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 175,000 விட கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் நினைக்கிறேன், 175,000 180,000 இந்த மாதிரி வரும் ஆண்ட்ரோடு. ஸோ இப்போதைக்கு வந்து ஆண்ட்ரோட் வெர்ஷன் 4 என்ன ஆண்ட்ரோட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா 2 லட்சத்துக்கு கீழே இல்லை, 2 லட்சத்துலேருந்து 2,25,000 வரைக்கும் இருக்குது ஆண்ட்ரோட். உங்களுக்கு பைக் வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் நான் வாங்குறது அப்படின்னா 2 லட்சத்துக்குலாம் கண்டிப்பாக அந்த பைக்கு வாங்கவே மாட்டேன், வாங்குறது தான் அதுக்கெல்லாம் வந்து வண்டி இருக்குது. ஸோ காய்ஸ் தான் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன் RN5 S பற்றி. RN5 வெர்ஷன் 4 வந்து எனக்கு கரெக்டாக அந்த ரிவ்யூ கொடுக்க முடியல, மற்றபடி இந்த வீடியோலாம் காமிச்சிருந்தேன், அந்த லுக்கு எல்லாமே காமிச்சிருந்தேன், என்னென்ன இருக்குது அப்சிடென்ட் ஃபோக்கு இது மாதிரிலாம் கொடுத்துருந்து சொல்லியிருந்தேன். ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். RN5 லவர்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா RN5 S வரப்போகுது. ஸோ அதனால் பொறுத்திருந்த வண்டி வாங்குங்க, RN5 வெர்ஷன் 4 அவ்வளோ காசு கொடுத்து வாங்காதீங்க. அது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா RN5 லவர், எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் காய்ஸ் இதோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன், பாய்.